ஒரே பட்ஜெட். அந்த ஒரே பட்ஜெட்ல நல்ல கேமராவும் இருக்கணும், செம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனும் வரணும், ஆல்ரவுண்டரா ஒரு ஸ்மார்ட் போன் வரணும்ப்பா அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்னைக்கு தேதியில ட்ரெண்டியா யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணனாலும் அதுவும் இருக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஒரு 25,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் எல்லா கேட்டகரியிலுமே பார்த்தேன். சொல்லக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெக்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க, பட் இது இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் நான் சொல்ல போறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அதை கேட்டுக்கோங்க. அண்ட் என்னுடைய ஃபைனல் பெஸ்ட் 3 பிக்கிங் எதுன்றதை பத்தியும் நான் சொல்றேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஒண்ணும் இல்ல போவாங்க, இல்ல சரி இந்த சைடு நெருப்புன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? அக்னி, இந்த சைடுல நத்திங், ரெண்டுமே இருக்கு. லாவால இருந்தும் நத்திங்ல இருந்தும் இந்த ரெண்டு போன்லயுமே என்னடா ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, சம்திங் யூனிக்கா இருக்கும். எல்லாருமே வச்சிருக்கிற மாதிரி போன் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு சைடுல நத்திங்ல நத்திங் போன் 2A இருந்தது, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நத்திங் போன் 2A பிளஸ் எங்களுடைய டெஸ்டிங்ல பெட்டராகவே இருந்தது. ஸோ அதனால அதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 7350 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர், இது ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஆங்குலர் டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க, 5 mAh பேட்டரி. ஆனால் நத்திங் போன் எது வாங்கினாலும் சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மற்றபடி சாம்சங் உடைய GN9 அப்படின்னு சொல்லக்கூடிய 50 mAh சென்சர் கொடுத்துருந்தாங்க, அண்ட் JN1 அப்படின்னு சொல்லக்கூடிய 50 mAh கேமரா. சோ கேமராவுமே நத்திங் போன் 2A விட 2A பிளஸ்ல கொஞ்சம் பெட்டரா இருந்தது, சரிங்களா? அண்ட் OS வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படினு வந்து சொல்லலாம். நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும், ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன், நீட் அண்ட் க்ளீன், ஃபாஸ்டாவும் இருக்கு. ஆனா இன்னொரு சைடுல பக்குமே அதிகமா இருந்தது நாங்க டெஸ்ட் பண்ணும்போது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்டேட் கொடுப்பாங்க, ஒரு சில பக் ஃபிக்ஸ் ஆகும், இன்னொரு சில பக் வரும், பட் ஸ்டில் பக்கோட சேர்த்து நீங்க பார்த்தாலுமே ஒன் ஆஃப் தி க்ளீனஸ்ட் UI அப்படினு வந்து சொல்லலாம். பட் இத கம்பீட் பண்றதுக்கு இருக்குறதும் இன்னொரு வித்தியாசமான ஸ்மார்ட் போன் தான் லாவா அக்னி 3. ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட யூஐயும் ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் யூஐன்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல. அதுவும் லாவா அந்த அளவுக்கு பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ப்ளோட் வேர்ஸே கிடையாது இதுலையும் நத்திங்லையுமே. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய பிளஸ். இதோடைய டிசைன் ஃபார்ம் ஃபேக்டர் நீங்கள் கையில் எடுக்கும் போதுமே ப்ரீமியமான ஃபினிஷிங் வந்து கிடைச்சிடும் கர்வியாக இருக்கிறதுனால. பட் நத்திங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் தான் வரும், சரிங்களா? ஆனால் இதை எப்படி ட்ரெண்ட் செட்டராக மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்பக்கமாகவும் உங்களுக்கு ஒரு சின்ன மினி டிஸ்பிளே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த மினி டிஸ்பிளேலையுமே அமலோட் டிஸ்பிளே தான். அண்ட் உங்களுக்கு அது வந்து மல்டிபிள் யூஸ் கேஸஸ்க்குமே இருக்குது. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், கால்ஸ் வந்ததுன்னா அட்டன் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது இதுவும் பண்ணிக்கலாம், அந்த குட்டி டாகி கூட விளையாடிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து இருக்கு. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா ரொம்பவே ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சார்ஜர் வேணானா 21,000 ரூபாய், சார்ஜர் வேணும்னா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 23,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்கிக்க முடியும். இல்லை இதே பட்ஜெட்டில் வேறு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு பார்க்குறவங்களுக்கு மோட்டோ H50 ஃபியூஷன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பர்டிகுலர் ப்ரைஸிங்க்கு, அதுவும் இப்போ டீல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு செம வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ப்ரீமியம் ஃபினிஷிங் லுக்கும் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருந்தது. டிஸ்பிளேவுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருந்தது. அந்த பர்டிகுலர் குவாலிட்டியில் உங்களுக்கு POCO டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனுமே இருக்கு, 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங். OS உடைய சப்போர்ட் 3+4 கொடுத்துருந்தாங்க, பட் மோட்டோவுடைய பாஸ்ட் ரெக்கார்டை கம்பேர் பண்ணும்போது அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்காங்க. அண்ட் கேமரா ஓரளவுக்கு ரியல்மிக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு இதில் கேமரா இருக்கு. காரணம் இதில் சோனி LYT 700C சொல்லக்கூடிய சென்சர், அதோட ஆப்டிமைசேஷன் சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பக்கம் பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரியல்மி 12 ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களேன்னா ஒன்றுமே இல்லைன்னா சொல்ல, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 6 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் தான் இருக்குது. அண்டுடோ சொல்லும் பார்த்தீங்கன்னா 5.6 லட்சம் மட்டும்தான் அதோடைய ஸ்கோர். ஸோ ஓரளவுக்கான கேமிங் விளையாடிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறத விட இது கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா? ரெண்டாவது சோனி IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 50 mAh சென்சர், ஒரு நல்ல ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆப்டிமைசேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த செக்மெண்ட்ல இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் மற்றபடி உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே, கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் உடைய ப்ரொடக்ஷன், பேட்டரி லைஃபுமே நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு டிசைனுமே இது வந்து நல்லா இருந்தது. பட் ரியல்மின்றதுனாலே உங்களுக்கு ப்ளோட் வேர்ஸும் அதிகமாக இருக்கும்ன்றது இன்னொரு மிகப்பெரிய கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட் வந்தாலே நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்
ஒன்ப்ளஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு போன வருஷம் வரைக்கும் நான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல ரெக்கமெண்டே பண்ணிருக்க மாட்டேன், ரொம்ப மோசமா இருந்தது. பட் இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ், இந்த வாட்டி உங்களுக்கு ஒன்ப்ளஸ் நாட் C4 அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதுல உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 சொல்லக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசர், நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஒன்ப்ளஸ் உடைய பிராண்டிங் இருக்கு, ஒரு நல்ல அமலோட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷன், 5500 mAh க்கான பேட்டரி, 100 W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ சார்ஜிங் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட் எல்லாமே வந்து பிடிச்சிட்டாங்க. யூஐயுமே ஒன்ப்ளஸ் அந்த அளவுக்கு முன்ன இருந்த மாதிரி இல்லாட்டியுமே பரவாயில்ல, நல்லா தான் வந்து இருக்கு, அதுலேயுமே பிரச்சனை கிடையாது. கேமரா பொறுத்த வரைக்கும் சோனி எல்ஒய்டி 600 சென்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஓகே யூஸ் பண்ணலாம் இந்த செக்மெண்ட்ல அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்தது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல. அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் 2+3 இயர்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தாங்க, சரிங்களா. இது ஒன் பிளஸ் பிராண்டிங் வேணுன்றவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இல்லை இதே ப்ராசஸ் இருக்கக்கூடிய வேற பிராண்ட் சொல்லுங்கன்றவங்களுக்கு iQOO Z9s PRO எங்கள் டெஸ்டிங்கில் இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுலையும் குறிப்பாக இதுலையுமே உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 வந்து இருக்கு, 5500 mAh பேட்டரி, கிட்டத்தட்ட அண்ணந்தம்பிங்க மாதிரி தான், அதே ஸ்பெக்கு கொஞ்சமாக மட்டும் மறுவை மாற்றி வச்சிருக்கிற மாதிரி 80 W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நீங்க அதை சூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். கேமிங்க்கு நல்லாவே வந்து இருந்துச்சு, நல்ல கேமிங் வந்து புஷ் ஆச்சு, சரிங்களா. ஆனால் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, அது அப்போ இருந்துச்சு, இப்போ வருமானு தெரியல. ஆக்சசரிஸோட உங்களால் வாங்க முடிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் நல்ல ஒரு டீல். ஆக்சசரிஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஹீட்டிங் எக்ஸ்ட்ரா வந்து போகும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபோனும் வந்து கொஞ்சம் பாக்ஸியாக தான் வந்துருக்கும், யூஐயும் வந்து அந்தளவுக்கு ரெஃப்ரெஷ்டாக வந்து இல்லவே இல்லை. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நான் போன வருஷம் சொன்னதுக்கு, பட் ஸ்டில் இப்பயுமே இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யூஐ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமராவுமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், ஸ்பீக்கர் குவாலிட்டியும் அந்தளவுக்கு வந்து இருக்காது. இது ஒன்லி ஃபார் டிஸ்பிளே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ல வந்து இருக்கு, உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, அதுதான் இதுல பிரையாரிட்டி. இல்ல இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும் அட் தி சேம் டைம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, போக்கோல ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, போக்கோ F6 5G. இது லான்ச் பண்ண பிரைஸை விட இப்ப ஆஃபர்ல நல்லாவே வந்து கம்மியா இருக்கு, 24,000 வந்து உங்களால வாங்க முடியும். ஸ்னாப் டிராகன் 8S Gen 3 சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர், செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் இதுல இருக்கு. இதை பத்தி நம்ம 10 நாள் வீடியோ ஃபுல் டெஸ்டிங் இந்த ப்ராசஸர் வச்சு போட்டுருக்கோம், நீங்க அதையும் வந்து பார்த்துக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும், சரிங்களா. ரெண்டாவது 1.5K ரெசல்யூஷன் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து கிடைக்குது, ஒரு சூப்பரான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 90 W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா நாங்க டெஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஸோ அந்த டைம்ல மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போக்கோல அப்படின்னு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான், அது என்னன்னா அந்த டெஸ்டிங்ல சொன்ன மாதிரி தான். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன் இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்மார்ட் போனை விட இந்த செக்மெண்ட்ல நீங்க எந்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு அது எல்லாத்தை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் நம்ம 70% புஷ் பண்றோம்னா அதை நீங்க 80-90% வந்து புஷ் பண்ணிக்கலாம், பட் 100% புஷ் பண்ணாலும் புஷ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக புஷ் ஆகும். பட் அந்த அளவுக்கு புஷ் பண்ணும்போது ரொம்ப லாங் டேர்ம்ல புஷ் பண்ணீங்கன்னா போன் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும், அவங்க த்ராட்டில் பண்ணல, அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா போன் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் 25,000 rupees வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணுறீங்க, அதை விட கொஞ்சம் புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸில் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ கொடுக்குறது ட்ரை பண்ணேன், அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்திருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தால் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, வியூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை, கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இது ஓவரால் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுங்க. என்னுடைய பிக்கிங் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நான் ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோனை சொல்லுவேன். 1 லாவா அக்னி 3 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் 21,000 ரூபாய்க்கு அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மி. 2 iQOO Z9S PRO ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் பேலன்ஸ் பண்ணுது, பேட்டரி லைஃபுமே வந்துருது, ஓரளவுக்கு ஸ்லீக்கான டிசைனில் நல்லாவே இருந்தது. 3வதா உங்களுக்கு கேமிங் ரொம்ப முக்கியம், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக புஷ் பண்ணுறவங்களுக்கு போக்கோ F6 5G
நல்ல டீல்ல இருக்கு. இது என்னுடைய பிக்கிங் தான், நீங்க இதே பிக் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்க ஒரு டாப் 3 ஸ்மார்ட் போன் இந்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணா எதை செலக்ட் பண்ணுவீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க வித் சூப்பர் டிடி ஹேஷ்டேக். எதுக்கான உங்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.